உத்தியோக அம்சம்னு சொல்லப்படுற அம்ச குறைபாடு இருந்தால் வேலை கிடைக்காது. உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கோ அன்னைக்கும் செய்யலாம், அது இல்லைன்னா வேலைக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். சிகப்பு கயிறு கருப்பு கலரில் போடாதீங்க, சிகப்பு கயிறில் போட்டு நல்ல நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த வந்து நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, தொண்டைக்குழி நெஞ்சு குழி. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்கீங்க. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்கல, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று திறமை இருக்குது, இல்லை வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேன். எனக்கு எவ்வளோ முயற்சினாலும் என்னுடைய வேலை நிரந்தரமாக இல்லை, வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போகலான்னாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலானாலும் கிடைக்கல. பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள், வேலை கிடைக்கலை அப்படிங்கிறது. நிறைய இடத்துல வேலை இருக்குது, அம்சம் இல்லை. ஏன் கிடைக்கலை அப்படின்னா, உத்தியோக அம்சம்னு சொல்லப்படுற அம்ச குறைபாடு இருந்தால் வேலை கிடைக்காது. யாராவது ஒருத்தன் வேலைக்கு வந்தால் போதும்னு ஒரு கடைக்காரன் உட்காந்துருப்பான், போர்டை போட்டுன்னு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. நம்ம போய் கேட்போம், வேலை இல்லைன்னு சொல்லுவான், இல்லைங்க ஆள் எடுத்துகிட்டு வரணும். ஏன் அப்படின்னா, அம்ச குறைபாடு அவனை தோண வைக்கிது. உனக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தை கொடுக்கலைன்னா நமக்கு வந்து உத்தியோக பலம் இல்லைன்னு அர்த்தம். இந்த உத்தியோக பலம் இல்லைன்னா நமக்கு வேலையே கிடைக்காது. நீங்கள் 10,000 ரூபா சம்பளத்துலேருந்து 2,000 ரூபாய்க்கு வந்துட்டால் கூட சரி, 100,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், 1,000 ரூபாய்க்கு வந்துட்டாலும் வேலைன்றது உங்களுக்கு வராது. சரி, இதெல்லாம் உத்தியோக அம்சம் இல்லை, யோகம் இல்லை, உத்தியோக அனுகூலம் இல்லை, நீச்ச காலம் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இவ்வளோதான். நமக்கு வந்து இப்போது அத்தி மரம்னு ஒரு அத்தி மரம் இருக்குது. மரம், இந்த அத்தி மரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடிக்கணும், நிறைய இடத்துல இருக்குது. அதை விசாரிச்சிங்க, விசாரித்து தயார் பண்ணிங்க. இந்த அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு வடக்கு நோக்கி போகக்கூடிய வேர், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நோக்கி போகிற வேறாண்ட ஒரு கல் எடுத்துங்க. அந்த வேருக்கு ரொம்ப ஆழலாம் நோண்டின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கடப்பாறையிலலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. மண்ணை மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்கமாக போகக்கூடிய வேர், அந்த வேரை என்ன பண்ணுங்கள், கல்லால் செதுக்கி கொஞ்சம் எடுத்துங்க. மரத்தை வந்து ரொம்ப ஒன்றும் வெட்டணும் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதிலிருந்து கொஞ்சம் அந்த அத்தி மர வேருடைய கொஞ்சம் ககுதி, ஆனால் என்னென்னா அந்த பட்டைக்கு கீழே இருக்கிறது தான் நமக்கு வேணும். அத்தி மரம் வேருன்னு வரும்போது கொஞ்சம் தூரத்துக்கு பட்டையும் இருக்கும், அப்புறம் தான் வேராக மாறும். அதனால் பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரம் தான் வேணும். ஆனால் அது வந்து கத்தியில் வெட்டி எடுக்கக்கூடாது, எடுத்தால் பலன் இல்லாமல் போயிடும், தோஷமாகிடும். அதனால் கருங்கல்லாலேயே செதுக்குனீங்கன்னா நமக்கு தேவையே என்னென்னா, இந்த தீக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீக்குச்சியுடைய ஒரு பாதி அளவுக்கு கிடைச்சா போதும், அவ்வளோதான். அப்போ அப்படின்னும் போது ஒரு கல்லாலேயே செதுக்கிக்கலாம், செதுக்கி எடுத்து அந்த இதை எடுத்துங்க. இதை எடுக்கிறது எப்படி இருக்கணும்னா, இதுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம், அதாவது உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கோ அன்னைக்கும் செய்யலாம், அது இல்லைன்னா வேலைக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலையில் வேலையில் செய்யணும், அதாவது உதாரணத்துக்கு 12 மணிக்குள்ளே செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால். வேலைக்கிழமை ராகுகலயமண்டலம் எல்லாமே பார்த்துங்க. ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் எதையுமே பார்க்க வேண்டாம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் போயிட்டு அந்த மாதிரி அந்த குச்சியை கொண்டாந்து வீட்டில் வச்சுங்க. ஒரு அகல், மண்ணாலான அகல் எடுத்துங்க, மண்ணில் இருக்கணும், அந்த நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த அகல் எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. நெய் அதில் ஊற்றிக்கிங்க, அந்த அகலில் நெய் ஊற்றிங்க, நெய்யை ஊற்றிட்டு இந்த குச்சியை கொண்டாந்து அதில் போட்டுவிடுங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கிற ஒரு 3-4 நாள் அப்படியே 4-5 நாள் ஊறட்டும், ஒன்றும் பண்ணாதீங்க, அது முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு திரி அதில் போட்டு விளக்கை ஏற்றி விட்டுடுங்க, அந்த நெய்யெல்லாம் எரிஞ்சு விளக்குக்கு போயிடும், குச்சி மட்டும் அதில் இருக்கும். அந்த குச்சியை எடுத்துங்க, உங்களால் முடிஞ்ச எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமியை நல்லா வேண்டிக்கிங்க, நல்லா கடவுளை வச்சு வேண்டிக்கிட்டு வேண்டி அந்த குச்சியை தயாராகிறது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளியில் ஒரு சின்ன தாயத்து வாங்கிக்கணும், நீங்கள் ரெடியாக வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கி வச்சுங்க. வாங்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி கிளம்பி வச்சுங்க தயாராக. இந்த குச்சை எடுத்து அது உள்ளே போடுங்க, இது கூட சேர்த்து வாசனை திரவியம் ஏதாவது வைக்கலாம். இந்த அரகஜா, புணுகு, இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்று போடுங்க. கொஞ்சம் நல்ல விபூதி, அதாவது கோயிலில் போயிட்டு நமக்கு எந்த கோயிலில் கொடுத்த விபூதியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே போட்டு மூடிட்டு அதை ஒட்டணும். அது இல்லைன்னா அந்த மூடி கழண்டு வந்துடும், இது தொலைஞ்சி விடும். ஒட்டிட்டு ராகுகால யமண்டம் இல்லாத நல்ல நேரம் பார்த்து கழுத்தில் நெஞ்சோடு சேர்ந்து வரா மாதிரி போட்டுக்குங்க.
சிகப்பு கயிறு கருப்பு கலரில் போடாதீங்க, சிகப்பு கயிறில் போட்டு நல்ல நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த வந்து நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, தொண்டைக்குழி நெஞ்சுக்குழி, ஆத்மா அங்கே இருக்குது, இந்த ஆத்மாவோடு சேர்ந்து வேலை செய்யணும், அது போட்டுக்கலாம். இல்லைனா கையில் புஜத்தில் பலத்தில் வேலை செய்யும், இடுப்பில் கட்டினால் வந்து ஒரு 40% தான் வேலை செய்யும், முழுசாக வேலை செய்யாது. இது மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு இதில் வந்து போட்டுக்கிட்டு வழக்கமாக இப்போ என்னென்னா நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிடலாம், இப்போ சொல்ல போகிறதா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இதை போட்டுக்கிட்டு அந்த நான் வெஜிடேரியன் புலால் உண்ணலாமான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், பரவாயில்ல அதை உண்ணக்கூடாது நான் சொல்லிட்டேன்னா தாயத்தை கட்டி தூக்கி போட்டுருவீங்க, வேலையே வேணாம் அப்படின்ட்டு, அதனால் நீங்கள் பரவாயில்ல சாப்பிட்டுக்குங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், குளிக்கும்போது அதை கொஞ்சம் நல்லா எடுத்து மஞ்சள் வச்சு குளிச்சிக்கிங்க, அது ஆண்களாக தான் பெண்களாக தான், அந்த தாயத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா போதும், அதோடைய தோஷம் போயிடும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இடுப்பில் போட்டிங்கன்னா அது முழுசாக வேலை செய்யாது, இங்கே இது நெஞ்சு குழியில் தான் போடணும், அது வெளியில் தெரியும் அப்படின்னா இதில் தொண்டை குழியில் போடணும், இல்லை நெஞ்சு குழியில் போடுங்க, இல்லைன்னா பலத்தில் புஜத்தில் கட்டுங்க, இந்த மூணு இடம் தான் சிறப்பு. இடுப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% வேலை செய்யும், வேறு வழியில் நாங்கள் போட்டுங்க. இதை மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோக பலம் கண்டிப்பாக, அதை நான் சொன்னால நீச்சம், நமக்கு அனுகிரகம் இல்லைன்றதுனால தான் உத்தியோகம் கிடைக்கல, அந்த நீச்சத்தெல்லாம் இது குறைச்சி கொடுத்துரும், குறைச்சிட்டு பண்ணி இது வந்து உங்களுக்கு உத்தியோக பலத்தை கொடுக்கும், அதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை இந்த அளவுக்கு உங்களால் இதெல்லாம் தயார் பண்ணி போயிட்டு பூஜை பண்ணி அதெல்லாம் வேலை பண்ண முடியலன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான இந்த பொருள் வேணும்னாலும் சரி, இல்லை தாயத்தாவே வேணும்னாலும் நம்ம தரோம், அது வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாம், நீங்களே செய்துக்குங்க, அது உங்களுக்கு குறைஞ்ச செலவாகிடும். செய்து அதை கழுத்தில் போட்டு உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.